இந்த வீடியோவில் கேண்டில்வேர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஷேர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு ரெண்டு விதமான கான்செப்ட் உண்டு. இதுக்கு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டயக்ராம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்குவோம். இதை வந்து இது தேவையில்லை, இது கீழே விழுந்து தேவையில்லை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் கண்டுபிடிக்க போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் அட்டு டி, டிங்கிற பாயிண்டில் என்ன பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட் பக்கம் ஆக்ட் ஆகுதா? ஓகே, அப்போ அதை என்ன பண்ணிக்கணும்னா ப்ளஸ் 500. ஓகே, டவுன்வர்ட்னா ப்ளஸ்ஸு. ஓகே, அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சி, சி பாயிண்ட் எடுக்கும்போது அது பக்கத்தில் இருக்க பாயிண்ட்டே சேர்த்து ஆட் பண்ணும். இப்போ டியில் ஒரு 500 இருக்குது, இதில் ஒரு 400, செல்ஃப் வெயிட் அப்படி சொல்லி சொல்லுவோம். 500 ப்ளஸ் 400 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900. ஓகே, இது நியூட்டன், இது என்னது நியூட்டன். ஓகே, அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பி, பீங்கும் போது இந்த டியில் உள்ளது வரும், சியில் உள்ளது வரும், பியில் உள்ளது வரும். அப்போ 500, 400, 300, 500 + 400 + 300 = 1200 நியூட்டன். ஷியர் ஃபோர்ஸ் அட்டு ஏ, ஏ அப்படிங்கும்போது இங்கே பியிலையும் ஏக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. அப்போ பி வரைக்கும் என்னளோட ஆக்ட் ஆகிட்ருக்கோ அதே தான் ஏக்கும். ஷியர் ஃபோர்ஸ் அட் பி சி ஆல்சோ ப்ளஸ் 200 நியூட்டன். இதெல்லாமே பாசிட்டிவ்ல உள்ள லோடு. ஓகே, டவுன்வர்ட்னா என்ன சொன்னால் பாசிட்டிவ் இருக்குது. ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் கல்குலேஷன் பண்ணப்போம். பெண்டிங் மூமெண்ட் கல்குலேஷன் பண்ணும்போது மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லென்த்தை வந்து ஈக்குவலாக எல்லாமே ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து இது ஃபுல்லாக 3 இருக்காங்க, இதுலேருந்து இது 2.5 அப்படின்ட்டுருக்காங்க. அப்போது இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், 0.5, புரிஞ்சுக்கிட முடியுதா? அடுத்து இதுலேருந்து இது 1.5ன்ட்டாங்க, இதுலேருந்து இது 2.5 இருக்காங்க. அப்போ இந்த இடம் 1.5, இந்த இடம் என்னது 1 மீட்டர். இப்படி லென்த்தை இண்டிவிஜுவலாக பிரிச்சுக்கணும். இதை நான் இங்கே பிரித்து நான் காட்டுறேன். இது ஏ, இது பி, இது சி, இது டி. இதுக்கடையில் 0.5, இதுக்கடையில் 1, இதுக்கடையில் 1.5. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். 1.5, 2.5, 2.5, 3 எவ்வளவு, இந்த 3 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓவரால் லென்த் எவ்வளவு, 3 மீட்டர். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம அந்த இடத்துல லோடை நான் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த லோடு வந்து எவ்வளவு, 300. இங்கே போட்டிருக்கதான் இங்கேயும் போட்டிருக்கேன், 400. இங்கே என்னது 500. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பெண்டிங் மூமெண்ட் டி கண்டுபிடிக்கும் போது ஃபோர்ஸ் எனக்கு இருக்குது, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், நெகட்டிவில் எடுத்துக்கணும். அந்த லோடை என்ன பண்ணிக்கணும், நெகட்டிவில் எடுத்துக்கணும், ஏன்னா டவுன்லோடு பக்கம் இருக்குல்ல. அப்போது மைனஸ் லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட்டு என்னது டி கண்டுபிடிக்கிறேன், லோடு எனக்கு 500ங்கிறது இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸே இல்லை, என்னது அந்த பாயிண்டில் 0. அப்போ 0 = பெண்டிங் மூமெண்ட் அட்டு டி = என்னது 0. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு சி, இந்த சியை பார்க்க வரணும் அப்படின்னா 500 வந்து எவ்வளோ தூரம் கடந்து வரணும், 0.5 தூரம் கடக்கணும். நெகட்டிவ் லோடு 500 × 0.5. ஓகே, இதை பண்ணிங்கன்னா மைனஸ் 250. ஃபோர்ஸோட யூனிட் என்னது நியூட்டன், டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது மீட்டர். ஓகே, இது 0 நியூட்டன் மீட்டர்னு நம்ம போடனா போட்டுக்கலாம். ஓகே, இது போட்டுக்கலாம், இது நியூட்டன் மீட்டர். இது எப்படி யூனிட் வந்திருக்கு, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி, இந்த பியை பார்க்க வராங்க அப்படின்னா 500 எவ்வளோ தூரம் கடக்கணும், 0.5 இந்த 1 மீட்டர். அப்போ -500 × எவ்வளோ தூரம் கடந்து அதை பியை பார்க்க போகணும், இந்த 0.5 தூரம் ஏற்கனவே போகணும், அதுக்கடுத்து எவ்வளோ மீட்டர் இருக்குது, ஒரு 1 மீட்டர். அப்போ 1.5 தூரம் என்ன பண்ணணும், அந்த 500 மட்டும் ட்ராவல் பண்ணணும். அடுத்து நெகட்டிவ், இந்த 400 இந்த பியை பார்க்க போகணுன்னா எவ்வளோ தூரம், 400 × 1 − 400 × 1 − 500 × 3/2 0.1. நான் கல்குலேட்டரில் அதனால் இப்படி நான் போடுறேன். ஓகே, இதை எதையும் அடித்து கொடுத்தீங்கன்னா 250 −750 − 400, இதை ஆட் பண்ணிங்கன்னா −1450 நியூட்டன் மீட்டர். ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு ஏ. ஓகே, ஏ இப்போ இந்த ஏயை பார்க்க வராங்கன்னா அந்த 500 எவ்வளோ தூரம் நவளணும், 3 மீட்டர் நவளணும், −500 × என்னது 3 மீட்டர். அடுத்து இந்த 400 எவ்வளோ தூரம் நவளணும், 2.5 தூரம் நவளணும், ஏன்னா 400 இந்த ஏ போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, 2.5 தூரம், −400 × 2.5. அடுத்து இந்த 300 எவ்வளோ தூரம் நவளணும், 1.5 தூரம் நவளணும், −300 × 1.5, −1500 − 400 × 5/2, −300 × 3/2, −1500 − 1000 − 450. ஓகே, இது உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க, கேல்குலேட்டரில் ஈஸியாக தான் இருக்கும். −2950 நியூட்டன் மீட்டர். ஓகே, இந்த ஒரு டயக்ராமுக்கு மட்டும் நான் எப்படி நான் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் ட்ரா பண்ணணும்னு
சொல்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் எல்லா டயக்ராமும் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, இந்த லோடு வந்து ட்ராவல் பண்ணியாச்சு, அதிலிருந்து எவ்வளோ தூரங்கிறத ஸ்பிளிட்டப் பண்ணிடணும். இதுக்கே இது 300 நியூட்டன், இதோட பாயிண்ட் வந்து ஏ, இதோட பாயிண்ட் என்னது பி, இதோட பாயிண்ட் என்னது சி, சாரி சி, இதோட லோடு எவ்வளவு 400 நியூட்டன். அடுத்து எவ்வளோ இருந்தது 500, இதோட இடம் 500 நியூட்டன், இதோட பாயிண்ட் என்னது டி. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ தூரங்கிறதையும் நான் போட்டுறேன், 1.5 மீட்ரு, இது எவ்வளவு 1 மீட்ரு, இது எவ்வளவு 0.5 மீட்ரு. ஓகே, இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபஸ்ட்டு இங்கே ட்ரா பண்ண போகிறேன், அடுத்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். இந்த ஒரு டயக்ராம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்கு அடுத்து நம்ம சம்மை மட்டும் என்ன பண்ணால் சால்வ் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு டயக்ராம் புரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஓகே, ரெஃபரன்ஸ் லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஏயோட ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்தது 500. இப்போ இதை நம்ம ஜீரோன்னு வச்சுக்கிட்டா எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ண போகுது 500 இருக்க போகுது, சாரி டியோட வேல்யூ என்னது 500. அப்போ இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி என்ன பண்ணுறேன், 500 அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த தூரம் எவ்வளவு 500 என்னது நியூட்டன். ஓகே, நியூட்டனுங்க ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் டி எவ்வளவு, இந்த 500 நேராக இது இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து சி எவ்வளவு 900 தானே, இப்போ சி இந்த இடத்துல இது 500, இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி என்ன பண்ணிக்கலாம் 900 நியூட்டன், சீக்கு நேராக இதை ஒன்று ப்ளேஸ் பண்ணணும். புரியுதா, சீக்கு நேராக ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பி, பிக்கு எவ்வளவு 1200, 1200 இது 500, ஜீரோ லைன்லேருந்து கொஞ்சம் தூரம் 500, அடுத்து கொஞ்சம் தூரம் 900, அடுத்து இது கொஞ்சம் தூரம் தள்ளி எவ்வளவு 1200 நியூட்டன். ஏயும் அதே தான், ஏயும் எவ்வளோ தான் 1200 தான். அப்போ இங்கேயும் எனது டாட் வச்சு 1200 நியூட்டன். இதை எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து இந்த லோடு என்னாவது குறையுதா, இந்த லோடு அப்படி குறையுத மாதிரி போட்டுட்டு இந்த பாயிண்ட்டு இது என்ன பண்ணும் இழுத்து விட்டுக்கணும். ஓகே, அடுத்து இந்த லோடு இந்த லோடு இது குறையுதா, இதுக்கு நேராக அது இருக்கணும், இதுக்கு நேராக அது இருக்கணும். புரியுதா, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஏரியாவை மட்டும் ஹேட்ச் பண்ணி காமிச்சிடலாம். புரிஞ்சுதா, இது என்னது இது டி பாயிண்ட், இது சி பாயிண்ட், இது பி பாயிண்ட், இது என்னது ஏ பாயிண்ட். பிடிக்கு அப்புறம் 500, ஜீரோ லைன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 500, சி லைன் ஜீரோ லைன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 900 பாயிண்ட் பண்ணேன், பி லைனில் சாரி பி பாயிண்ட்லேருந்து 1200 பாயிண்ட் பண்ணேன், அடுத்து ஏலேருந்து 1200, இது என்ன பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டேன். அந்த லோடை அப்படியே நான் கீழே டவுன்லோட்ஸ் பண்ணி இந்த லோடு இதையும் ஜாயின் பண்ணேன். அப்படி என்ன பண்ணணும், அதாவது கிராஜுவல் இன்க்ரீஸ், ஃபஸ்ட் 500, அடுத்து 900, அடுத்து 1200, அடுத்து 1000, இந்த இடம் ஃபிக்ஸட் அப்படிங்கிற ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. எல்லா ஏரியும் என்ன பண்ணுறேன், கோடு போடுறேன், ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு அந்த இடத்த டவுன்லோட் பார்க்க காட்டேன். இதை என்ன பண்ணிக்கோங்க, இப்போ ஹேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு, பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இதே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகே, இது எல்லாமே பாசிட்டிவாக தானே இருக்குது, எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் ட்ரா பண்ணும்போது அதே தான், ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கணும், இதை ஜீரோ அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, இப்போ டி, இது எல்லாமே நெகட்டிவ் தான், டி அப்படிங்கிறது அதே பாயிண்ட்டு, பெண்டிங் மூமெண்ட் அட்டு டி எவ்வளவு 0 தான். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு சி அப்படிங்கும்போது இந்த சைடு இதுக்கு கீழே தான் வர்றது என்னது நெகட்டிவ். அப்போ சி அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு -250 டவுன்வர்ட், இதுக்கு ஜீரோவுக்கு மேலே தான் என்னது பாசிட்டிவ், ஜீரோ கீழே என்னது நெகட்டிவ். அப்போ 250 என்ன பண்ணியாச்சு, ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பி அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் கீழே, 1150 அப்படிங்கிறது அதை விட கீழே, ஏன்னா நெகட்டிவ்ங்கிற கிராஃபில் ஆக்சிஸ் வந்து -1, -2, -3 குறைஞ்சிட்டே வரும், 1150. ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட் ஏ எவ்வளோ இருக்குது, -209910 இது அப்படி இது கண்டுபிடிச்சது, இதுக்கு ரொம்ப கீழே 29.50. ஓகே, இது நம்ம நெகட்டிவ்னு ஏறுனா நம்ம போட்டால் மட்டும் போதும், நெகட்டிவ் நியூட்டன் மீட்டர், எல்லாத்துக்கும் யூனிட் நம்ம போட்டாச்சு நியூட்டன் மீட்டர். அங்கிட்ட நான் சொன்ன அதே கான்செப்ட் தான், ஆனால் இது எல்லாமே நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். அதை அப்படியே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணும், கர்வியாக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஓகே, கர்வியாக ஜாயின் பண்ணால் தப்பாக இருக்கும். இப்போ என்ன பண்ணி ஜாயின் பண்ணுவோம், இந்த 1250 இங்கே கூட நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா இதை நம்ம ரெஃபரன்ஸாக வைக்கிறது தானே. இதே என்ன பண்ணிக்கலாம், ஹேட்ச் பண்ணிக்கலாம். புரியுதா, 250 ஃபஸ்ட்டு ஜீரோ அதே பாயிண்ட்டு, அடுத்து 250 அதுக்கு கீழே 1250 அதுக்கு கீழே என்னது 2950 அப்படிங்கிறத என்ன பண்ணி அப்படின்னு ஹேட்ச் பண்ணி காமிச்சிடணும். ஓகே, இப்படி தான் இந்த மாதிரி இந்த ஒரு டயக்ராம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது அடுத்து நம்ம சம்மை ப்ரொசீட் பண்ண போனால் அதுக்கு சம்மை தகுந்தப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, அடுத்த சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்லோடு வைக்கிற சம்மை இதை நம்ம இது பண்ணிக்கலாம், அடுத்து யூடிஎல் வைக்கிற மாதிரி சம்மை வந்து பார்க்கலாம். ஓகே, யூடிஎல், ஓகே யூனியல் அப்படின்னா யூடிஎலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம்.
கேண்டிலிவர் யூடிஎல் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லோட் இன்டென்ட் டிஸ்டன்ஸ், எக்ஸுக்கு பேலாக ஜீரோ வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கணும், எக்ஸுக்கு பேலாக எல் டோட்டல் லென்த் எவ்வளோவா போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி டூ ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ ஜீரோ அண்ட் எக்ஸோட வேல்யூ எல் ஓகே. இதுதான் கேல்குலேஷன் ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிலிவர் பீம் ஒரு ரெண்டு ஃபிக்ஸடு இன்னொரு ரெண்டு ஃப்ரீ, லோடு வந்து 3 kN பெர் 2 meter, ட்ரா த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டுதான். இந்த கேண்டிலிவரை பீம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த லோடை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லோடை வந்து கேல்குலேட்டட் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணும், ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணுறது. ஷியர் ஃபோர்ஸ் செட்டு இது என்னது ஏ, ரெண்டே பாயிண்ட் தானே பி. ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா டபுள்யூ இன்ட்டு எக்ஸ், லோடோட வேல்யூ என்னது 3 kN பெர் 2 meter இன்ட்டு டிஸ்டன்ஸோட லென்த் எவ்வளவோ அதை பார்த்துக்கணும். இந்த பி அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் இல்லை, டிஸ்டன்ஸு இல்லை, இது எவ்வளோ மீட்ரு 2 meter, டிஸ்டன்ஸ் இல்லை அப்படினால ஜீரோ, ஏன்னா லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது ஜீரோ. வேறாஸ் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னேன் ஃபார்முலா செட் ஆச்சுன்னா, வேறாஸ் எக்ஸோட வேல்யூ ஜீரோ இல்லை டோட்டல் லென்த், அதேமாதிரி இதோட எக்ஸோட வேல்யூ ஜீரோ இல்லை டோட்டல் லென்த் ஓகே. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கும்போது என்னது ஜீரோ. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பி சிக்வல்டு என்னது ஜீரோ. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட்டு ஏ கண்டுபிடிக்கும்போது இந்த 3 kN இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 3 kN பெர் மீட்டர் இன்ட்டு என்னது 2, அப்போ 6 kN பெர் என்னது மீட்டர் ஓகே. இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கும், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது நான் ஃபார்முலா என்ன சொன்னேன், மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2, வேறு எக்ஸ் ஈக்குவல்டு ஜீரோ போட்டு கண்டுபிடிக்கணும், அடுத்து எல் போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி, பிக்கு டிஸ்டன்ஸ் இல்லையா, இப்போ பிரச்சனையே இல்லை, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை என்னது 2, அப்போ மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஜீரோ ஸ்கொயர் பை 2 அப்படின்னா ஜீரோ தான் வரப்போகுது, பிரச்சனை இல்லை. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு ஏ, ஏக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது எவ்வளோ தூரம், 2 meter இருக்குது, மைனஸ் டபிள்யூ எக்ஸோட வேல்யூ என்னது 2 ஸ்கொயர் பை என்னது 2 ஓகே. இப்போ லோடை நான் கல்குலேட் பண்ண, இங்கேயும் போடலாம் லோடு என்னது 3 தானே, இங்கேயும் 3 இன்ட்டு 4 by 12, அப்போ என்னது -6 kN meter ஓகே. ஓகே இப்போ நம்ம எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரிக்கு தான் ஃபஸ்ட்டு கேண்டிலிவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், ட்ரா பண்ணிடணும், ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஒரு யூடிஎல் எல்லாமே என்ன பண்ணணும், ட்ரா பண்ணிடணும். யூடிஎலோட வேல்யூ என்னது 3 kN பெர் மீட்டர், இது ஏ பாயிண்ட் இது பி பாயிண்ட் ஓகே. இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் வரைய போகிறேன், இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வரைய போகிறேன். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எப்போ சொல்லியிருக்கேன்னா பிங்கிற ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் என்னது ஜீரோ, இந்த பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட் என்னது ஜீரோ, அந்த ஜீரோ லைனில். அடுத்து என்ன இருக்குது 6, இதுக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல 6 வரப்போகுது, அப்போ இந்த ஏங்கிற இடத்துல 6 kN. இதிலேருந்து இது என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணால் கேர்வியாக ஜாயின் பண்ணிடக்கூடாது ஓகே. அடுத்து பெண்டிங் மூமெண்ட், பெண்டிங் மூமெண்ட்டுக்கு அதே மாதிரி தான், ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கணும், அந்த லைன் ஜீரோ லைன், அதுக்கு கீழே பெண்டிங் மூமெண்ட் பி என்னது தான் ஜீரோ தான், பிரச்சனை இல்லை. அடுத்து இது என்னது 6 kN meter, அப்போது 6 kN meter இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல 6 kN meter ஓகே. இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கேர்வியாக ஜாயின் பண்ணணும், இதை என்ன பண்ணணும் கேர்வியாக ஜாயின் பண்ணும், அதான் இங்கே ட்ரா பண்ணிப்போம். இது வந்து என்னது பாசிட்டிவ், ஏன்னா ஜீரோக்கு மேலேனா பாசிட்டிவ், ஜீரோவுக்கு கீழேனா என்னது நெகட்டிவ் ஓகே. திஸ் இஸ் த வே டு ப்ரொசீட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ஸ் ஃபார் கேண்டிலிவரில். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம், ஒன்று பாயிண்ட் லோடு, இன்னொன்று யூடிஎல் லோடு ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஃபார்மட்ஸை பார்க்கலாம், பாய்.